ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னமோ ரொம்ப கசகசன்னு எதையோ காட்டுறனேன்னு நினைக்காதீங்க. கால் ஆணி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதை என் காலிலிருந்து எடுத்தது தான் அது. காலில் வந்து மூணு இடத்துல இருந்துச்சு, இடது காலில் ரெண்டும் வலது காலில் ஒன்றும் இருந்துச்சு. ஆக்சுவலாக அம்மாவுக்கு இருக்கிறதுனால அம்மாவுக்கு சரி பண்ணுறக்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, பெருசாக பிரச்சனை எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு இருக்கிறது ஆணி இல்லை, உங்களுக்கு இருக்கிறதா ஆணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து விட்டுட்டாங்க. இந்த முறை கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல. அது ஆணி இல்லைங்க, ஆனால் அன்னைக்கு வந்தால் அது ஆணி இந்த நம்ம சொல்லிச்சு. என்ன பண்ணுவீங்க? இது ஆணி கிடையாது, தாய்ப்பு தான். ஆணி கிடையாது, ஆணி கிடையாது. வலிக்குதுங்களாங்களே? அது தாய்ப்பு வலிக்காது சொல்லுங்க. அப்படின்னாங்க உடம்பு உசத்தில் வர ஹீட்டில் வர ஆணி. இது வந்து ஆணி கிடையாது, இது ஆணி இல்லைங்களா? ஆணியாக இருந்தது இந்த மாதிரி மாறி இருந்தது. அது ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க, அந்த மருந்து நீ தானே? ஆமாம், நான் வச்சு விட்டுட்றா சொட்டு சொட்டா. மருந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம். நீங்க இல்லை, அது சின்னதாக ட்ராப்பாக கடுகு மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரீயாக காமிங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். இதெல்லாம் முள்ளு குத்துலாம், இந்த முள்ளு இதை கல்லு வைக்க ஆகிடுது. வலிமா? வலி வலி மட்டும் சொல்லு. வலிச்சதுன்னா ஆமான்னு சொல்லி சொல்லு. சும்மா வாயசம் சொல்லுங்க, வலிச்சா சொல்லுங்க. வலி வலிக்குதுங்க, வலிக்குதுங்க. வலிக்குது, வலிக்குது. நீ டீ காப்பிலாம் குடிக்கலாம், மருந்து வந்துடுறா மருந்து பெட்ரோல் உரம் வாங்கி செய்யாது. வலிமா? இல்லைங்களே. வலி அவ்வளோதானுங்களா? முடிச்சிட்டிங்களா? முதல்ல வலிச்சதா? உள்ள போகும்போது அந்த இது பண்ணும்போது வலிச்சது நல்லா. இந்த பாருங்க, இல்ல முதல்ல வலிச்சதாங்க. அப்பப்போ வலிக்கு சுருக்கு. இது வலிக்காது, இது மட்டும் வலிக்கு சுருக்கு. இது பழத்துல கூட வலிக்காது. இது மிதிப்படா வலிக்கு. இங்க தான மிதிப்பீங்க. இந்த பாருங்க, மருதாணி மருதாணி கலந்துக்கிட்டு சாப்பிட்டு படுப்பில இரவு எடுத்து வச்சு விட்டு வந்துட்டான். வெறும் மருதாணி மட்டுங்களா? அம்மாக்கு என்ன வேற என்னமோ சொன்னீங்க? உங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தர முடியுங்களா? இல்ல இல்ல, கேட்டேங்க நானு. மருதாணி கூட இது கலந்து கைக்கு எப்படி மருதாணி வைப்போம். ஆமா, நேவா அரைக்கணும். அரைந்து மருந்து டெய்லி அரைக்கணுங்களா இல்ல அரைச்சு வச்சு? வந்து ஃப்ரிட்ஜ்ல மறந்துச்சுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சுங்க. சாப்பிட்டு படுப்பீங்க இரவுல எடுத்து வச்சு விட்டுங்க. ஒரு நாள் சரிங்க. அந்த காலம் இருக்குங்களா? அந்த காரணம் எவ்வளவு பந்தயம் கேட்டீங்க? இந்த ஆணி கூட மக்கள் தெரியுங்க. அவரும் உங்களை மாதிரியே தான். அவர் பேர் சங்கர். அவர் பேர் என்னங்க? அவர் பேர் சங்கர். சரி, இந்த கால் ஆணி அப்படிங்கிறது எப்படி வருது, ஏன் வருதுன்னு பெருசாக யாருக்குமே தெரியல. நிறைய காரணம் சொல்கிறாங்க. எனக்கு வர்றதுக்கு ரீசனும் எனக்கு தெரியல. நான் செப்பல் போடாமல் அவ்வளோவா நான் வெளியிலையும் போக மாட்டேன். அப்புறம் நான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவும் இல்லை. ஒரு மூணு வருஷமாக இருக்குது, இருந்தாலும் நான் பெருசாக யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அம்மாவுக்கு பார்க்க வந்தவங்க ஒரு யோசிக்க கூட இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக் டக்குன்னு உட்கார வச்சு காலில் அந்த இது விட்டு எடுத்து விட்டாங்க. ஒரு ஏதோ ஆசிட் மாதிரி எடுத்தாங்க, அது அந்த ஸ்ட்ரா மாதிரி அதை வச்சு அதை அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துட்டாங்க. குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைன்னு வைங்களேன். இது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.